ஹே கைஸ், வெல்கம் டு ஃபியூசீஸ் அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஷ் எண்டிங்கை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரெண்டு எண்டிங் வச்சுருந்தாங்க, அதை மாற்றிட்டு தான் இந்த எண்டிங்கை வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸும் இருக்கும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட், நீங்கள் படத்தை இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, படத்தை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வீடியோக்கு போகிறது முன்னாடி இந்த சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நானும் இன்னும் நிறைய வீடியோ போகிறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ஃப்ளாஷ் படமே வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸை வச்சு தான் எழுதியிருக்காங்க. அதுதான் சோர்ஸ் மெட்டீரியல். ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸ் வந்து காமிக்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பெரிய ஈவெண்ட். அது அதில் வந்து அனிமேட்டட் மூவியும் வந்திருக்கு, காமிக்ஸும் செம்ம ஃபேமஸ் ஆச்சு, அனிமேட்டட் மூவியும் சரியான சக்ஸஸ். அது என்னன்னா, பேரி அலன் வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு பாஸ்ட்டுக்கு போவார். பாஸ்ட்டு போயிட்டு காப்பாற்றிட்டு திரும்ப வரும்போது இங்கே எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பேஸ்லைன் ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து இந்த டைம் ட்ராவல் கான்செப்டை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டாங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, எல்லா சைஃபை மூவிஸ்லையும் வந்து நீங்கள் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சருக்கு மட்டும்தான் ஒரு தனி பிரான்ச் உருவாகும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதையே கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நீங்கள் பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பாஸ்ட்டுக்கும் ஒரு தனி பிரான்ச் உருவாகும், ஃபியூச்சருக்கும் ஒரு தனி பிரான்ச் உருவாகும். ஸோ பேசிக்கலி பாஸ்ட்டும் மாறும், ஃபியூச்சரும் மாறும். ஸோ அதுதான் வந்து படத்திலே வந்து மைக்கேல் கீட்டன் வந்து ஸ்பெகட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ காமிக்ஸில் வந்து ஃப்ளாஷோட அம்மாவை கொள்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷ். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படி எதுவுமே காட்டலை, சும்மா அந்த கத்தியால் குத்தி இருக்கிற மாதிரி தான் காட்டினாங்க. ரிவர்ஸ் ஃப்ளாஷை இன்ட்ரடியூஸும் பண்ணலை. ஸோ பேசிக்கலி ரிவர்ஸ் ஃப்ளாஷை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதுக்குன்னு ஒரு தனி கதை சொல்லணும், அவனோட ஆர்ஜின் ஸ்டோரிலாம் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து மூவி லென்த் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக ரிவர்ஸ் ஃப்ளாஷுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. இது வந்து ஒரு ஸ்னைடர் வர்ஸ் டைமில், அதாவது ஸ்னைடர் வந்து WB இருந்த டைமில் வந்து இந்த ஃப்ளாஷ்ன்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு ஆர்ஜின் ஸ்டோரியாக. அதுக்கப்புறம் ஸ்னைடர் வந்து WB விட்டு போயிட்டாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலில் வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட்னு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ கூட நம்ம பேஜ்லேயே வந்து போஸ்ட்லாம் போட்டு ரிவர்ஸ் ஃப்ளாஷ் இல்லாத ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக சூப்பரான்ற மாதிரி கலாச்சாரம்லாம் போஸ்ட் போட்டிருந்தேன். ஏன்னா ரிவர்ஸ் ஃப்ளாஷ் தான் வந்து இந்த கதையோட கோர், இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் கதையோட கோரே அவன் தான். அவன் எதுக்கு அதை பண்ணுறான்ற மாதிரி அவனோட பேக் ஸ்டோரிலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ பேரி அலன் வந்து டைம் ட்ராவல் பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாருனா ஒரு தக்காளி பாட்டிலில் வந்து எடுத்து அவங்க காட்டிலேயே போட்டுடுறாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க அப்பா வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் சாக மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் அந்த மாதிரி பண்ணிடுறாரு. திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது ஒரு அன்னோன் ஸ்பீச்ஸ்டர் வந்து அவனை அடித்து வெளியில் தள்ளி விட்டுறாரு. அவர் வேற ஒரு டைம் லைனில் விழுந்துடுறாரு. அந்த டைமில் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் எங்கான பேரி அலன் இருக்கான், அவனுக்கு இன்னும் பவர்ஸ் கிடைக்கல, பட் அவங்க அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. பட் மிச்சம் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. பென் அஃப்லெக்கை காணும், ஆர்த்தர் கரியும் இல்லை, ஆர்த்தர் வந்து ஒரு நாயாக இருக்காங்க, வண்டர் உமனும் வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து ப்ரூஸ் வெயின் வந்து இந்த தியரியை சொல்லுவார், பாஸ்ட்டும் மாறும் ஃபியூச்சரும் மாறும்னு. இந்த மாற்றத்தால் தான் ஜாடும் கான்கர் பண்ண வருவோம். ஸோ இதனால் இவங்க டீம் அப் பண்ணி ஜாடுகிட்ட சண்டை போடும்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, எந்த அளவுக்கு நம்ம திரும்ப திரும்ப போயிட்டு சேவ் பண்ணாலும் டெஸ்டினின்னு ஒன்று இருக்குது இந்த யூனிவர்ஸில், வந்து ஜாட வந்து ஜெயிக்கவே முடியாது, தோத்தே ஆகணும்ன்ற கட்டாயம் வந்து பேரி அலனுக்கு ஏற்படுது. ஆனால் 10 இயர் யங்கர் பேரி அலன் வந்து இதை கேட்காம மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி அந்த கிரிப்டோனியன் வெப்பன்ஸ்லாம் வந்து அவனை குத்தி அவன் தான் வந்து ஃபியூச்சரில் வந்து அந்த டார்க் ஃப்ளாஷாக மாறுறான். அந்த டார்க் ஃப்ளாஷ் தான் வந்து பேரி அலனை வந்து கிக் பண்ணுறான். ஸோ அந்த டார்க் ஃப்ளாஷோட ஒரே மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட்டை வந்து எப்படியாவது மாற்றி அந்த யூனிவர்ஸில் வின் பண்ண வைக்கணும். ஸோ அதை ஆரம்பிக்கிறதுக்கு பேரி அலன் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து விழணும். ஸோ அதனால தான் பேரி அலனை வந்து அடித்து இந்த டைம் லைனுக்கு தள்ளுறான். ஸோ பேசிக்கலி ஒரு பேரடாக்ஸ் தான் இது, எது முன்னாடி நடந்தது எது பின்னாடி நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் ஒரு லூப் மட்டும் போய்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். கடைசியில் அந்த டார்க் ஃப்ளாஷ், அந்த ஃபியூச்சர் வேரியண்ட் ஆஃப் ஃப்ளாஷ் வந்து பேரி அலனே சாவடிக்கும் போது இந்த 10 இயர் யங் பேரி அலன் வந்து அதை தடுத்து நிறுத்தி அவனும் செத்துருவான். இவன் சாவறதால அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் வெர்ஷன் இருக்காது, அவனும் மறைஞ்சிருவான். ஸோ அப்போ தான் வந்து லாட் ஆஃப் கேமியோஸ்லாம் வரும். இந்த கேமியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் எர்த் காமிக் ஸ்டோரி லைன் மாதிரி தான் கொண்டு போவாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன். மறுபடியும் ஃப்ளாஷ் வந்து ரியலைஸ் பண்ணிடுவார், நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த தடவை வந்து அவங்க அம்மாவை சேவ் பண்ணாமல் அந்த காட்டில் இருந்து அந்த தக்காளி பாட்டிலை எடுத்துட்டு அந்த தக்காளி பாட்டில் ரேக்கையே வந்து டாப்புக்கு மாற்றிடுவார். ஸோ டாப்புக்கு மாற்றுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃபேஸ் வந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகும். ஏன் இது முக்கியமான ஈவெண்ட்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி சிசிடிவி கேமராவை செக் பண்ணும்போது அவங்க அப்பாவோட ஃபேஸ் தெரியவே தெரியாது. ஸோ அவங்க அம்மாவை கொலை பண்ணது இவர் தான்ற மாதிரி ஸ்ட்ராங்காக ப்ரூவ் ஆகிடும் சொல்லிட்டு அவர் வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க.
பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாத்துறதால அவர் வந்து அந்த டைம்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் இருந்தாருன்றது வந்து ஆதாரப்பூர்வமா இதுவாயிடும். அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் அலிபையா வந்து அவரை வந்து விடுவிச்சிரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட பேரி பண்ணுவான். அதுக்கேத்த மாதிரி பேரி மறுபடியும் பிரசன்ட் டைம்லைன்ல வந்த பிறக்கும் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியே ஆயிடும். அவங்க அப்பாவும் வந்து ரிலீஸ் ஆயிடுவாரு. அப்போதான் வந்து ஒரு மேஜர் ரிவீல் நடக்கும். ஸோ புரூஸ் வேயின் கால் பண்ணுவாரு. வாய்ஸே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் காமிச்சிருப்பாங்க, ஆனா வந்து அதுல பேரி எல்லாம் ரியலைஸ் பண்ண மாட்டாரு. அந்த கார்ல இருந்து இறங்குறது பாத்தீங்கன்னா வேற ஒரு புரூஸ் வேயினா இருக்கும், ஜார்ஜ் க்ளூனி புரூஸ் வேயினா இருக்கும். ஜார்ஜ் க்ளூனி வந்து பேட்மேன் ராபின் படத்துல ஒரே ஒரு படத்துல புரூஸ் வேயினா நடிச்சவர். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்தது அந்த ரோலுக்கு. ஸோ அவரை போட்டது வந்து இதுல வந்து பயங்கரமான மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்கு படத்துல. ஸோ இவர் தான் பிரேவ் அண்ட் தி போல்ட்ல புரூஸ் வேயினா நடிக்க போறாரான்ற அளவுக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நாங்க ஃபிளாஷ் ஃபேன் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்ல பார்க்கும்போது அந்த கடைசி புரூஸ் வேயினா காட்டவே இல்லை, அந்த எஃப் வேர்டு யூஸ் பண்ணும் போதே டைட்டில் கார்டு போட்டுருவாங்க. இந்த தியேட்ரிக்கல் ரிலீஸ்ல தான் ஜார்ஜ் க்ளூனியை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜேம்ஸ் கன்னோட யூனிவர்ஸ்ல ஜார்ஜ் க்ளூனி தான் புரூஸ் வேயினா நடிப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வந்து இந்த படத்துக்கு மட்டும். அதே மாதிரி போஸ்ட் கிரெடிட்லையும் பாத்தீங்கன்னா ஆக்வாமேன காமிச்சிருப்பாங்க. அது ஏன் ஆக்வாமேன் இன்க்ளூட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இவன் ரீசெட் பண்ணியும் ஆக்வாமேன்லாம் இன்னும் அந்த யூனிவர்ஸ்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஆக்வாமேன் டூ வருது. ஸோ அதுவும் வந்து இந்த ரீசெட்டுக்கு அப்புறம் தான் நடக்கிறதுன்றதை காட்டுறதுக்காக ஆக்வாமேன் வந்து போஸ்ட் கிரெடிட்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த ஃபிளாஷ் வந்து ஜேம்ஸ் கன்ன ரெக்ரூட் பண்றதுக்கு முன்னாடியில இருந்து ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு இருந்தது. ஸோ அதனாலேயே வந்து முன்னாடி ஏகப்பட்ட சேஞ்ச் இருந்தது. முதல்ல ஜார்ஜ் க்ளூனியோட அந்த ஸ்பாட்டுக்கு வர வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் கீட்டன் தான். அந்த செட்டு பிக்கெல்லாம் நம்ம பார்த்திருப்போம், அதுவே வந்து இந்த சீன் தான், இந்த ஜார்ஜ் க்ளூனி சீன் தான் காமிச்சிருப்பாங்க. டபிள்யூபியோட இனிஷியல் பிளான் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி காவிலியும் பென்னஃப்ளிக்கும் ரிப்ளேஸ் பண்ணணும்ன்றது தான் குறிப்பா இருந்தாங்க. பென்னஃப்ளிக்க மைக்கேல் கீட்டனை வச்சு ரிப்ளேஸ் பண்ணணும், அதே மாதிரி ஹென்றி காவில சாஷாவை வச்சு சூப்பர் கேர்ள் கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த பேட் உமன் படம்லாம் வந்து கிரீன் லைட் கொடுத்து ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் முதல்ல இருந்த எண்டிங். மைக்கேல் கீட்டன் வந்து கடைசியில் ஷோ அப் பண்ணி அதுக்கப்புறம் ஆக்வாமேன் டூலையும் மைக்கேல் கீட்டன் வர மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ அப்போ திட்டமிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாமே மைக்கேல் கீட்டன் தான் பேட்மேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் தான் ட்வைன் ஜான்சனோட இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் வந்தது. ட்வைன் ஜான்சன் என்ன பண்ணிட்டாருன்னா எம்சியூக்கு ரயன்மேன் மாதிரி டிசியூக்கு நாம தான் நினைச்சுக்கிட்டு அவரே சில முடிவுகள்லாம் எடுத்தாரு. அதுல ஒன்று தான் ஹென்றி காவில மறுபடியும் ரெக்ரூட் பண்றது. அது மட்டும் இல்லாம டிசி ஸ்டுடியோஸ்னு நடுவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது தெரியுமா, அந்த டைம் தான் இது. டிசி ஸ்டுடியோஸோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரினிட்டி இருக்காங்கல்ல, வண்டர் உமன், பென் அஃப்ளெக், ஹென்றி காவில், இவங்க மூணு பேரையும் எல்லா படத்திலையும் ஒரு கெனானா வச்சுக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பா இருந்தாங்க. ஸோ ஆக்வாமேன் டூல வந்து மறுபடியும் ரீஷூட் போச்சு, மைக்கேல் கீட்டனை தூக்கிட்டு பென் அஃப்ளெக் போட்டாங்க. பேட் உமனையும் வந்து இந்த டைம்ல தான் வந்து கேன்சல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரினிட்டி இல்லாத ஒரு கதை, அதாவது மைக்கேல் கீட்டன் அந்த சூப்பர் கேர்ளை வச்சு எழுதப்பட்ட அந்த யூனிவர்ஸ்ல எழுதப்பட்ட ஒரு கதை. ஸோ அதனால அந்த படத்தையும் அப்படியே பிளாக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மேஜர் சேஞ்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஃபிளாஷோட எண்டிங்லயும் ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் க்ளூனி ஷோ அப் பண்ற டைம்ல பென் அஃப்ளெக் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பென் அஃப்ளெக் வந்துட்டு அதோட முடிச்சிருவாங்க, எல்லாமே வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிடும். ஆனா போஸ்ட் கிரெடிட்ல ஆக்வாமேன் காமிச்சாங்கல்ல, அந்த டைம்ல வந்து மறுபடியும் புரூஸ் வேயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ கால்ன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து நீ வந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ணியே ஒரு யூனிவர்ஸ் அப்படியே விட்டுட்டு வந்தல, அந்த யூனிவர்ஸ் என்ன யூனிவர்ஸ், அதுக்கு எப்படி நம்ம போறதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுலயே இன்னொரு வெர்ஷன்ல வந்து ஹென்றி காவில் வந்து இதையே கேட்கற மாதிரியும் வச்சிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி இது எது குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜார்டு வின் பண்ற அந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, அந்த யூனிவர்ஸால மொத்த மல்டிவர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த கேமியோஸ் எல்லாம் வரும்போது பார்த்தோம்ல, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்பியர் எல்லாம் காமிச்சிருந்தாங்களா, அது அப்படியே வந்து கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட்டி எர்த் ஸ்டோரி லைனுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இருந்தது. ஸோ ஹென்றி காவில் பென் அஃப்ளெக் வர இந்த போஸ்ட் கிரெடிட்டும் வந்து அப்படி முடிச்சுட்டு அடுத்த படம், அடுத்த பெரிய படம் வந்து கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட்டி எர்த் பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஆக்சுவல் பிளான். இது வந்து டிசி ஸ்டுடியோஸா இருக்கும்போது. ஸோ பேசிக்கலி ஸ்னைடர் வர்ஸ் வந்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நிறுத்திட்டு செகண்ட் பார்ட்டோட கண்டினியூ பண்ணாம இந்த சைடு போற மாதிரி தான் ஐடியா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கன்ன ரெக்ரூட் பண்ணாங்க, அவரோட விஷன் வேற மாதிரி இருந்தது. மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்ற பிளான்ல வந்து அதுல இந்த ஃபிளாஷ் மூவியை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்ற மாதிரி எழுதுனது தான் இப்போ நாம பார்த்த ஃபிளாஷோட எண்டிங். அதுலயும் சேஞ்சஸ் இருக்கு. ஜார்ஜ் க்ளூனி கண்டிப்பா பிரேவ் அண்ட் தி போல்ட்ல நடிக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா டிசி ஃபேன்ஸோட லீஸ்ட் ஃபேவரட் பேட்மேன் அவர் தான். ஸோ அவரை வச்சு டிசியு ஃபுல்லா ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மேபி ஆக்வாமேன் டூல இல்லைன்னா ப்ளூ பீட்டில் மறுபடியும் ஒரு ரீசெட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஃபிளாஷ் மறுபடியும் ஓடி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும்னு மறுபடியும் டைம் டிராவல் பண்ணும்போது எல்லாமே மறுபடியும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரிஜினல் ஜஸ்டிஸ் லீக் ஸ்குவாட் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரியும் அவரோட ஆர்க்க வச்சிருக்கலாம். கண்டிப்பா ஆக்வாமேன் டூல வந்து அவரோட கேமியோ இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபிளாஷோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்சஸ் வச்சுதான் எக்ஸாம் இல்லரே வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றது வந்து ஒரு முடிவுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 800 மில்லியன் வரைக்கும் சம்பாதிக்கணும் அதுக்கு ஃபிளாஷ் மூவி. ஒருவேளை சம்பாதிக்கலனா இவர் பாஸ்ட்டுக்கு ரன் ஆயிட்டு மறுபடியும் ஃபியூச்சருக்கு வரும்போது எக்ஸாம் இல்லர் இருக்கவே மாட்டாரு, ஃபிளாஷ் ஆக்டரே மாறி இருப்பாங்க அப்படிங்கிறதும் காட்டலாம். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கன் யார் யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணாரோ அந்த கேஸ்டிங்க தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் டிசியூவோட தொடக்கமாக இருக்கும். அஃபிஷியலாக சூப்பர்மேன் லெகசியோட தான் இந்த டிசி
டிசியு இது ஆரம்பிக்குது. பட் ப்ளூ பீட்டல்லயே வந்து பாத்தீங்கன்னா டிசியூட ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க, அதாவது இந்த ரீசெட்டுக்கு அப்புறம் நடக்கிற படம்ன்றதால. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ளூ பீட்டல் ஆக்வாமேன் 2க்கு எந்த அளவுக்கு டிசியூ வந்து பண்றாங்கன்னு. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம், அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பை.